வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தொகுத்து வழங்கும் சர்வைவர் தமிழ் அக்டோபர் 22 ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு. நேத்திக்கு ஜாலியாக விருந்து சாப்பிட்டு பயங்கர காமெடி பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க காடர்கள். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு போச்சு. வேடர்கள் வந்து என்ன இனிகோவை காணும், என்ன ஏதுன்னு அவரை பற்றி கவலைப்பட்டு அவர் அதை அனுப்புனது கரெக்டாக தப்பா அப்படின்னு அந்த மாதிரியே அவங்களுக்கு போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சோகமாக போச்சுன்னு வச்சுக்கலாம். இவங்களை பொறுத்தவரையே அவங்கள பொறுத்தவரையே பயங்கர ஹாப்பி, பயங்கரமான விருந்து. அது வந்து அந்த விருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு, வயிறு முட்டை, இனிகோவோட நகைச்சுவைன்னு அவங்க வந்து பயங்கர ஹாப்பியாக அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ ரெண்டு டீமுக்குமே இப்போ வந்து ஒரு நெகிழ்ச்சியான தருணம். ஏன்னா 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அவங்க மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு லெட்ரு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த இருக்கிற ஆட்கள், லக்ஷ்மி பிரியால் ஆரம்பித்து, அம்ஜித்தில் ஆரம்பித்து, விக்ராந்த், உமாபதி, இந்த பக்கம் ஐஸ்வர்யா, எல்லாமே எழுதுகிறாங்க. எல்லா நாராயண எல்லா கண்டஸ்டண்ட்டுமே அவங்கவுங்களுக்கு யார் முக்கியமோ, நாராயணன் அவங்க அப்பாவுக்கு எழுதுவார், லக்ஷ்மி பிரியா அவங்க ஹஸ்பண்டுக்கு எழுதுவாங்க, உமாபதி அவங்க பேரண்ட்ஸுக்கு எழுதுவார், கல்யாணம் ஆகாதவர். ஸோ அந்த மாதிரி இப்படி தானே நடக்கும். ஸோ அது அப்படி தான் பண்ணுவாங்க. அதில் வந்து நந்தா எழுதின லெட்டரை படிக்கிறாங்க. நந்தா வந்து அவங்க ஒய்ஃபு வித்யாவுக்கு எழுதியிருக்காரு. வித்யா, நான் அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ அனுப்பின லெட்ரு வந்து அப்படியே பாப்பாவை நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது. நான் வந்து பாப்பாவுக்கு கொடுக்குற முத்தத்தை மிஸ் பண்ணுறேன். உனக்கு உன்னை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட், டேக் கேர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய நெகிழ்ச்சியான கடிதத்தை எழுதிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போகிறார். ஸோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ப்ரமோவாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக கேம் மட்டுமே விளையாடாமல், சர்வைவர்னால் வெறும் கேம் மட்டுமே இல்லை, அதை சுற்றின உணர்வுகள் இருக்குல்ல, அதையும் பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு ப்ரமோவாக இது இருந்தது.